த லாஸ்ட் ஆஃப் சீசன் டூக்கான அந்த கேஸ்டிங் ஒர்க் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம எல்லியோட கேர்ள் ஃப்ரெண்டாக வரப்போகிற டீனா கேரக்டருக்கு அந்த கேஸ்டிங் நடந்திருக்கு. இசபெல்லா மெர்சட் தான் டீனாவாக ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ எல்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக ரெண்டு பேருக்குமே ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உண்மையிலே நல்ல கேஸ்டிங் தான். இதுக்கு முன்னாடி இவங்களை நீங்கள் இந்த மேடம் வெப் அந்த ட்ரெய்லரில் பார்த்துருக்கலாம், ஒன் ஆஃப் த ஸ்பெடா உமனாக வருவாங்களே. ஸோ அவங்க இப்போதைக்கு லாஸ்ட் ஆஃப் சீசன் டூவில் டீனாவாக வர போகிறாங்க. உண்மையிலே இப்போதைக்கு அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அப்கமிங்கில் நிறைய படங்களில் நீங்கள் இசபெல்லா மெர்சட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல கேஸ்டிங் தான். அதை தொடர்ந்து டே சீசன் டூவில் முக்கியமான ஒரு கேஸ்டிங்குமே நடந்திருக்கு. ஹேபி அந்த ரோலில் யார் நடிக்க போகிறானா? கெய்ட்லின் டெவர். ஸோ இவங்களை இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்தது இல்லை. த அன்சார்ட்டட் தீவ் சென்ட் அந்த கேமில் ஃபைனலாக அந்த நேத்தனோட பொண்ணை ஒருத்தவங்க வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாங்களே, அவங்க தான் இப்போதைக்கு நடிக்க போகிற மாதிரி சொல்லப்படுது. ஓகே தான் கேஸ்டிங். ஏன்னு சொல்கிறேன்னா, வெல் நீங்கள் ஆபியை பார்த்துருக்கீங்களா? பாடி ஷேப்பிங் கிளம்பி வந்துடாதீங்க. நம்ம ஆபி ஃபிசிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், அவங்க பார்க்கவும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அதன்படி இந்த பக்கம் கெய்ட்லின் கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. இங்கே ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் டெக்னிக்கலாக எலிக்கு தான் சூட் ஆகுது. இப்போதைக்கு இவங்கள தான் ஆபியாக கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாப்பா மேபி அந்த சீரீஸில் பார்க்கும்போது பர்ஃபெக்டாக செட் ஆகலாம். கதை தானே முக்கியம். அண்ட் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கமா. லாஸ்ட் ஆஃப் சீசன் டூ மாதிரியே கதை போச்சுன்னா தக்காளி உன்னை எல்லாருமே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சீசன் டூ கதையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கேஸ்டிங் பற்றி? கொஞ்சம் கிழக்காக படுங்க.